மேம்பட்ட உற்பத்திய அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் அதை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை இந்த தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தயார்படுத்திட வேண்டும் என்பதில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதற்கென மாணவர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு அதிநவீன மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அளித்திட அரசு முனைந்திருக்கிறது. திறன்மிகு மையங்களை சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கக்கூடிய முயற்சியில் முதலாவதாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான தசோ சிஸ்டம்ஸ் உடன் இணைந்து சென்னை டைடல் பார்க்கில் 212 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையம் இங்கு என்னால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. சென்னையை மையமாக கொண்டு மைய மற்றும் துணை மைய மாதிரி ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அடிப்படையில் இயங்கும் மாநிலங்கும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோடு தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து துணை மையங்களை நிறுவி பரவலாக்கப்பட்ட திறன் பயிற்சி, புதிய பொருட்கள் உருவாக்குதல், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நவீன உத்திகள் ஆகியவை பெருக வழிவகுக்கும். மாணவர்களுக்கு, தொழில் முனைவோருக்கும், அவர்களின் படிப்புக்கும் பணிக்கும் இடையூறு ஏதுமில்லாமல் மெய்நிகர் சூழல் வழியாக பயிற்சி அளிக்கப்படும். புதிய பொருட்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு சிறந்த பயிற்சியாளருக்கும் சூழல் அமைப்பு எக்கோசிஸ்டம் அமைத்து கொடுக்கப்படும். தொழில்துறையினருக்கு ஒரு சாதகமான களம் உருவாக்கி தரப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் சிக்கல்களை தீர்ப்பதற்கான நவீன உத்திகளுக்கும் புதுப்புது திட்டப்பணிகளுக்கும் வழிவகை செய்து தரப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட தொழில் மாநிலமாக வளர்ச்சி அடைவது உறுதி செய்யப்படும். டிக்கோ நிறுவனம் ஜெர்மன் நாட்டைச் சார்ந்த பன்னாட்டு நிறுவனமான சீமன்ஸுடன் இணைந்து தமிழ்நாடு மின்னணுமயமாக்கப்பட்ட மேம்பட்ட உற்பத்தி மையம் டான்சம் மற்றும் அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமான ஜி ஏவியேஷன் உடன் இணைந்து தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்திக்கான திறன்மிகு மையம் டாம்கியோ அமைக்கும் பணி முடிக்கப்பட்டு விரைவில் துவக்கி வைக்கப்பட இருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக, திருப்பெரம்பலூர் மற்றும் ஓசூரில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காக்களில் 33.46 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ரெண்டு தொழில் புத்தாக்க மையங்கள் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் சென்டர்ஸ் இன்று என்னால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள் தொழில்துறை, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொடக்க நிலை தொழில் முனைவோர் விரைவில் வளர்ந்திடவும், தமிழ்நாட்டில் உயர் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சியை அதிகரிப்பதற்காகவும், உற்பத்தி துறையின் உற்பத்தி மற்றும் போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் திறன் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த மையங்களாக விளங்கும். ஒவ்வொரு மையமும் 23,500 சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. இவற்றின் மூலம் 1,000க்கும் மேற்பட்ட புதுமையான யோசனைகள், 200க்கும் மேற்பட்ட முன்மாதிரி மதிப்பீடு செய்யவும், 30க்கும் மேற்பட்ட தொடக்ககால பட்டப்படிப்பு நிலையில் உள்ளவர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கிடவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த மையங்களை இயக்குவதற்காக ஃபோர்ஜ் எனப்படும் கோயம்புத்தூர் இன்னோவேஷன் மற்றும் பிசினஸ் இன்குபேட்டருடன் சிப்காட் இணைந்து செயல்பட இருக்கு. மூன்றாவதாக, தமிழ்நாட்டில் உள்ள 2ம் மற்றும் 3ம் அடுக்கு நகரங்களிலும் மினி டைடல் பூங்காக்கள் நியோ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருந்தேன். அதன் அடிப்படையில் திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கு இன்று என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த பூங்காக்கள் செயல்பட தொடங்கும் போது 1,000க்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்களது மாவட்டத்திலே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். நான்காவதாக, வழிகாட்டி நிறுவனமும் இங்கிலாந்து நாட்டைச் சார்ந்த நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழகமும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய 4ம் தலைமுறை தொழில் வளர்ச்சி முடிவு கணக்கெடுப்பு இண்டஸ்ட்ரி 4.0 மெச்சூரிட்டி சர்வே இன்றைய நாள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை மட்டுமின்றி தமிழ்நாட்டைச் சார்ந்த பிற துறைகளும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளை மாநிலத்திற்கு கொண்டு வருவதற்கான கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு துறை டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோடு இணைந்து
தொழில் பயிற்சி நிலையங்களை தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்தி வருகின்றது. 2,877 crore 43 lakh rupees செலவில் இவை அமைக்கப்பட இருக்கு. இதன் மூலம் 4th generation தொழில் வளர்ச்சியினால் ஏற்படவிருக்கக்கூடிய தொடர் மாற்றங்கள் நமது தொழிலாளர்கள் சுலபமாக கையாள முடியும். இதனை கருத்திலே கொண்டு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்துடன் இணைந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளித்திடவும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்திடவும் அத்துறையினரின் பிரச்சனைகளை மற்றும் சவால்களை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் வளர் 4.0 என்ற இணையதளத்தை உருவாக்கியிருக்கு. 4th generation தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம் நம்மிடம் இருக்கு. அதற்கான பணியாளர்கள் திறன் மேம்பாடு அடையணும். இதனை கருத்தினை கொண்டு திறன்மிகு மையங்களும் புத்தாக்க மையங்களும் இன்று தொடங்கப்பட்டிருக்கு. 4th generation தொழில் வளர்ச்சிக்கு தயார் நிலைப்படுத்திக் கொள்வதற்கான நம்முடைய அரசினுடைய முயற்சிகளில் நீங்களும் பங்கேற்று ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வளர்ச்சி தான் நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சி, நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சி தான் நம் நாட்டினுடைய வளர்ச்சி. உலக அரங்கில் நம் நாட்டினை நோக்கி கவனம் ஈர்க்கக்கூடிய முயற்சிகளை நிச்சயமாக இவை அனைத்தும் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு என்னுடைய இதய உருமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.